லைட் எரியுதே, பாடா போன இடி இன்னும் அந்த கலசம் மேல விழவே மாட்டேந்து சதி பண்ணுதே. அரிசி போட்டு மூவாயிரம், நாலாயிரம், ஐம்பதாயிரம் கோடி, பல லட்சம் கோடி. பகவானே, இது தெரியாமையா தீபாரதனையா நான் இத்தனை நாளா கீழே காட்டிட்டு இருந்தேன்? பகவான் மேல எல்லாம் இருக்கார். பகவானே, சாமி இரியா, இடி வந்து ரெண்டு பேர் ஒண்ணாயிரம் கோடி. என்ன இடி முரசு, தனியா உட்கார்ந்துருக்க? வாங்க, உன் பொண்ணு காலேஜ் போயிடுச்சா? அவ எப்போ போயிட்டா? உங்க வீட்டுக்காரம் என்ன பண்றாங்க? லஞ்ச் சமைச்சிட்டு இருக்கா? சமைச்சு முடிச்சோன்னு அமிச்சு வையே, உக்காந்து பேசிட்டு இருக்கிறோம். டேய், தேங்காய் பருப்பு தலையா மூஞ்ச பத்தியா? தனியா உக்காந்துக்கிற தண்டவாளத்தலாம். 2500 ரூபா சார். என்னது இந்த ஊர்ல டார்ச் லைட்டு 2500 ரூபாயா? ஆமா சார். எதுக்கு போலீஸ் வந்துருக்குது? சொல்லுங்க. எதுக்குடா லைட்? நைட் இருட்டானா லைட் அடிக்கிறதுக்கு? இப்ப பகல்டா. நீங்க மட்டும் நான் நைட் அடிக்கிற லைட் தான் பகல்ல எடுத்து வந்துக்கிறீங்க. கைடி டாசன்ல சேர வேண்டியதானே? ஏய் போடா லேட்டஸ்ட் கேம். யோ, இவனை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி இருக்கு. இவனை போய் என்கொயரி பண்ணிக்கிட்டு. யார் சார் இவனா? காமெடி பீஸ் என்ன? என் கூட கொஞ்சம் வாங்க, இவன் யாருன்றதை காட்டுறேன் சார். அவன் கலசத்துக்கு டார்ச் அடிச்சு முடிச்சிட்டான். இப்போ அவன் மூஞ்சில் அடிப்பான் பாருங்களேன். பல்ப் மட்டும் பீஸ் போயிருச்சுன்னு வச்சுங்க சார். நாளைக்கு காலையிலேயே ரெண்டு பண்ணி அடிச்சு எட்டுன்னு வந்து கோயில் முன்னாடி போட்டுருவானுங்க சார். அதுக்கப்புறம் தெய்வ குத்தம் அது இதுன்னு சொல்லி கோயிலே இழுத்து மூடிடுவானுங்க சார். ஆமாம் சார். அதுக்கப்புறம் மக்கள் மனசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோயில் இருக்கிறதே மறக்கடிச்சிருவானுங்க சார். எதுக்கு? அதான் சார் இருடியும். என்னடா இது, ரெண்டு நாள் இடியுடன் கூடிய மழை பெஞ்சது, இது மேலே விழலையே. விழும். இவன் மேல ஒரு கண்ணை வைங்க. இவன் எங்க போறான், என்ன பண்றான், யார பாக்குறான் நோட் பண்ணுங்க. இவனை ஸ்டேஷன்ல வச்சு உதச்சா பல உண்மைகள் வெளியே வரும். மாஸ்டர் டி ஒன்னு. யோ, உன்னும் பேப்பரை தான் பாத்துனீங்களா? இப்பதான் நெட் வந்துச்சு, அது ஓபன் பண்ணா எல்லாமே தெரியும். குடியா பா. மாஸ்டர் டீ போட்டீங்களா? போடுற பேப்பர் எப்படிலாம் போடுங்க வேண்டியதா இருக்கு சார். லாஸ்டா என்ன சொன்னீங்க? டீ போட சொன்னேன். இல்ல, ஏதோ ஓபன் பண்ண தெரியும்னு சொன்னீங்களா? நெட்டை ஓபன் பண்ணா எல்லா பேப்பரும் தெரியும் சார். ஓபன் பண்ணா எல்லாம் தெரியுமா சார்? தெரியும்னா? ஓபன் பண்ணா நல்லா தெரியுமா சார்? தெரியும்ன்ற. அப்ப ஓபன் பண்ணி காமிங்க. இது உங்க ஊர்ல நெட்டு, இத நான் ஓபன் பண்ணோம். வாய் தர, நல்லா தர. ஹாஸ்பிட்டலுக்கு போ, டாக்டர் ஓபன் பண்ணி காட்டுவான். கம்ப்யூட்டருக்கு மவுஸ் கீழேனா உங்க நாக்கில தாண்டா இருக்குது சார். காட்டுலகர கோயில இடி விழுந்துச்சு சார். 3 சென்டிமீட்டர் இருக்குது. 1 சென்டிமீட்டர் 1000 கோடினாலும் 3 சென்டிமீட்டர் 3000 கோடி சார். ஞாயிறு டீ ஒன்று போட சார். நீங்க அப்ரோச்சர் அனுப்புங்க சார். அவர் டெஸ்ட் அடிச்சுட்டு 3000 கோடி சூப்பர் டாக்ஸ் கட்டிட்டு மீதி இருக்குது எனக்கு கொடுங்க சார். யோ ஞாயிறு டீ போட்டியா இல்லையா? இடி முரசு, 1000 கோடிங்கிற, 2000 கோடிங்கிற இதெல்லாம் பேங்க்ல இருக்கு. உனக்கு டீ சாப்பிட சில்லறை இருக்கா? யோ வச்சிருக்கியா? போட்டு தொலையா சார். என்னது, 1000 கோடி கேஷா தரீங்க, 2000 கோடி செக்கா தரீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் கோடீஸ்வரன், உங்க அக்கவுண்ட்ல ஒரு டீ சொல்லிக்கிட்டா? இது வேலைக்காவது சார், இது வேலைக்காவது. ஐயோ சார், உங்களை சொல்ல சார். இல்ல சார், நீங்க 1000 கோடி கேஷா கொடுங்க, 2000 கோடி செக்கா கொடுங்க சார். மிஸ்டர் கோடீஸ்வரன், உங்க அக்கவுண்ட்ல ஒரு டீ? சத்தியமா வேலைக்காவது சார், இது எதுவும் சரிபரமே தெரியல. வேலைக்காவது சார். சார் உங்களை சொல்ல சார். சார் உங்களை சத்தியமா உங்களை சொல்ல சார். கோடீஸ்வரன் அக்கவுண்ட்ல ஒரு டீ? யோ 1/2 போறியா? ஒரு 10 ரூபாய் எங்க கையில் இருக்குது.
ஹாய் டாலி பஸ் ரூட்ல நீங்க நிக்கிறீங்க சரலா என்ன வார்த்தை சொல்ற இதே ஷார்ட் அண்ட் ஷூட்டா சொல்லிந்தா என் கதி என்ன ஆவறது கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா நீ என்ன தப்பா சொல்லிட்டே ஐயோ குரும்பு கோடீஸ்வரன் உங்க ரொமான்ஸ் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல ஒரு 50 ரூபாய் கொடுங்க நான் போயிடுறேன் கோடீஸ்வரரா டார்லிங் நீங்க கோடீஸ்வரரா நீங்க ஆடி கார் வச்சிருக்கீங்களா இல்ல பென்ஸ் கார் வச்சிருக்கீங்களா பஸ் தான் பஸ்ஸா ஓ பஸ்ங்கற கம்பெனியே புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க அதுல நீங்க தான் முதல் முதல்ல கார் வாங்கிருக்கீங்க கரெக்ட்டா கரெக்ட் வாங்க மேடம் நீங்க ரொம்ப அறிவாளியா இருக்கீங்க டேய் நானே இப்பதான் சரளாவை கரெக்ட் பண்ணுங்க ஏண்டா குளுகுளு பொந்து வந்துட்டேன் கோடீஸ்வரன் உங்களை வசத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படி நில்லுங்க கைய கட்டுங்க மேல பாருங்க மேடம் அண்ணே ஆடி கார் வாங்குனா பென்ஸ் கம்பெனி கார கோயிச்சுக்கறான் பென்ஸ் கார் வாங்குனா ஆடி கம்பெனி கார கோயிச்சுக்கறான் அண்ணனுக்கு யார் மனசையும் காயப்படுத்துறது பிடிக்காது அதனால தான் பொடி நடையாவே நடந்து போயிட்டு இருக்காரு கொஞ்சம் ரிச்சா தெரியட்டு பெண்ணு ஜீரோ டிஷர்ட் வாங்கி போட்டா பார்க் அவென்யூ டிஷர்ட் கார கோயிச்சுக்கறான் பார்க் அவென்யூ டிஷர்ட் வாங்கி போட்டா ஜீரோ டிஷர்ட் காரன் கோவிச்சுக்கிறான் இவ்வளவு ஏங்க அண்ணனுக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் குரங்குகிட்ட இருந்து புடுங்கி திங்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் போதுமான போதும் போட போட டார்லிங் நீங்க கேரக்டர் வைஸ் ரொம்ப உசந்துட்டீங்க இந்த கார்டில் இருக்க 6 சுருக்கெழுத்த விரிவாக்கி நீங்க மட்டும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு தான் பாய் ஏன் என்ன விரும்புறன்றத இன்னைக்கு நீ சொல்றன்னு சொல்லு அதுவா நான் ப்ளூ கிராஸ்ல இருக்கேன் அனிமல்ஸ்னா ரொம்ப அன்பு காட்டுவேன் அதுலயும் குரங்குன்னா எனக்கு ரொம்ப என்னப்பா நீ நானும் ஒன்னா தான் படிச்சான் உனக்கு 4 ஏக்கர் எனக்கு 4 ஏக்கர் ஆனா நீ தகதகன்னு மின்றியே 3 முறை சிங்கப்பூர் பயணம் 3 அடுக்கு வீடு 3 மீன் பண்ண அவ்வளவு காசா அதுக்கேண்டா நீ வாய பழக்குற இங்க பாரு சிங்கப்பூர் மோதிரம் இதுலயும் டைம் பார்க்கலாம் சிங்கப்பூர் வாட்ச் இதுலயும் டைம் பார்க்கலாம் எல்லாம் 24 கேரட் இங்க பாரு இப்ப பாரு ஒன்னு விழுகும் பாரு இதென்னது சாக்ஸ் அட கருமம் பிடிச்சவனே சிங்கப்பூர் ஜட்டிடா போட்டும் போடாத மாதிரியே இருக்கும் இந்த கருமத்துக்கு தான் இதை எப்பவுமே போடுறதே கிடையாது யோ இதெல்லாம் ஒரு பெருமையாயா சிங்கப்பூர் சொர்க்கமியா அங்கே சைனா கரையில் இருக்காளுகளே அவளு இதை மட்டும் தாயா போடுவாளுங்க அப்படியா ஏ உடனே பார்க்கணும் போல ஆசையா இருக்கியா வரையா ஆனா பாஸ்போர்ட் இல்லையே விடு நம்ம பாயிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிடுவோம் பாயிட்ட சொல்லி என்ன எப்படியும் அனுப்பிச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் இவர் நம்ம நண்பர் இவருக்கு சிங்கப்பூருக்கு டிக்கெட் போடணும் பாஸ்போர்ட் அத நீங்க ரெடி பண்ண மாட்டீங்களா ஊறிச்சிடுவோம் ஊறிச்சதா ஊறிச்சிடுவோம் குனிடா யூ ஆர் சீட்டிங் ஃபெலோ 3 ரோத் ஆஃப் பனிஷ்மென்ட் அம்மா நீ சொன்ன ஃபிளாஷ் பேக்ல 3 கோடி தான் இருக்கணும் ஆனா 5 கோடி இருக்கு 4வது அவசியம் சொல்லணுமா என்ன நீ யாரோட பாஸ் பண்ண ஊர்ச்ச தெரியுமா அஞ்சாவது கோடு மட்டும் ரொம்ப பள்ளமா இருக்கு சொல்றேன் ஆனா நீ எந்த தீவிரவாத இயக்கத்தோட சேர்ந்து சிங்கப்பூரை குண்டு வச்சு தகர்த்த மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு எங்க நாட்டை அசிங்கப்படுத்துறதுக்காகவே சட்டி போடாம வந்திருக்கியா நீயே ஒரு தேச துரோகி இதுல நாட்டுப்பட்டு நாட்டுப்பட்டு ரொம்ப தான் பீத்திக்கிற இவன்
அழுவான பிளாஷ்பேக் சொன்னா இதுவும் காமெடி ஆச்சே. வலது கலத்தை வச்சு இடி முருசு சார். ஏசி இருக்குமா? இருக்கு, ஆனா நாங்க வாங்கல. வாங்க சார். இடி முருசா வர்றது? பாவி சண்டாளா, இப்படி பண்ணுவேன்னு நினைச்சுதான் உங்க அப்பா அத்தா அப்பாவை விட்டுட்டு போயிட்டாங்களா? ஏய் கழுவே, இப்ப என்ன குடிமை வச்சுன்னு கத்தி போடா போக்கத்தோட. இந்த சைனாக்காரி எங்கிருந்து கூட்டிட்டு வந்து அங்கேயே கொண்டு விட்டுட்டு வரா. சைனாக்காரியா? இடி முருசு சார், வெரி கிரேட் இன்சல். அதுக்காக எலி மண்ணெல்லாம் சாப்பிடாதீங்க சார். என்னடி கிசு கிசுங்கிற? திரிப்போர் ஜென்ஸ்ல என் பேரனை முடிச்சு போடலான்னு பாக்குறியா பாட்டி? நான் ஆம்பளே, நான் ஆம்பளே. அடியே, நீ என்னதான் கேட்டாலும் இந்த கொத்து சாவி தரமாட்டி. யோ, என்னையா இது சார்? ஆயா கொஞ்சம் ஆடியோ கட்டு, நீங்க ஒன்னா ஸ்ட்ரைட்டா வீடியோ காட்டுங்க சார். கேட்டுங்க சார், டீசர்ட்டை குடிக்கிட்டு கேட்டு. அடி சைனா பசுவே, கடையில இந்த புறாக்கிறெல்லாம் விக்கிற, அதை வாங்கி போட மாட்டியா? ஏண்டி அந்த இட்லி சட்டி துணியாவது எடுத்து மாட்டக்கூடாதா? சார் நீங்களா நிமிடம் நில்லுங்க சார். ஆயாவுக்கு ஆடியோ போச்சு, வீடியோவும் போச்சு, நான் என்ன பண்றதுன்னே தெரியல. நான் பண்றேன் பாரு இப்போ. பா, என்ன சார் பண்ண போறீங்க? சிவக்கும் ரொமான்ஸ். டேய் இடி முடிச்சு, அந்த காலத்துல உங்க தாத்தா கை பிடிச்ச மாதிரி இருக்குதுடா. நான் ஒன்னா வெளியே போட்டோமா? கண்ணும் தெரியல, காதும் கேட்கல. மூஞ்ச பாத்தியா? போகல, மலர் விலை வைக்க வேண்டிய வயசுல தொட்டால் பூ. என்னடா வாட்? ஓ சாரி சார். உங்க ஆயா கை 5 மணி நேரம் மெனு துப்பு பபிள் மாரி இருக்கு. அடா குப்பை தொட்டி தலையா, அப்போ உங்க ஆயா கை மட்டும் உளுத்த விட மாதிரி இருக்கும். மூடியன் போங்க சார் ரூமுக்கு. அதான் என் ரூமா? அதான் சார் உங்க ரூமு. மெத்த இருக்குமா? தண்ணி வரும் சார். ஃபேன் ஓடுமா? பெரிய ஓட்டே இருக்கு சார். வாட்? இது பாத்ரூம் சார். அது எப்படி பார்த்தாலும் அதான் சார் உங்க ரூமு. போங்க சார். அட போங்க சார், போங்க சார். பண்ணீங்க தான் ஃபாஸ்டா என்ட்ரி கொடுக்கும், சிங்க ஸ்லோவா தான் என்ட்ரி கொடுக்கும். அண்ணே வாணே, காலேஜ் வந்துருச்சு. அண்ணே வாணே. சாரி, நான் எழுப்பலாம் நினைச்சேன். எழுப்புறேன் எழுப்புறேன்னு சொல்லிட்டு என்னடா படுக்க வச்சு அயன் பண்ண மாதிரியே இருக்கான். ஆமாண்டா, முருங்கக்கா முருகன்னு பேர் வச்சிருந்தா இன்னும் கரெக்டா இருந்திருக்கும். ஏண்டா சாம சங்கரு, இந்த காலேஜில் நம்மளை பற்றி என்னடா பேசிக்கிறாங்க? ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. ஏய், சிங்கத்தை பற்றி கேவலமாக பேசினவே அவன். அதை விடுங்க, உங்களுக்கு பணம் வட்டி கொடுக்க மட்டும்தான் தெரியும், வசூலிக்க தெரியாது பேசிக்கிறாங்க. ஐயோ டேய், அசிங்கத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்தா என்னுடைய 55 வருஷம் அரசியல். 50 வயசு ஆகுதுன்னு சொன்னீங்க. 5 வருஷம் ஓவர் டைம் பண்ணியிருக்கேன், அதை சேர்க்க மாட்டேன். நீ ஆமாம் டவலிங்க பின்னாடி இல்லை வா. இந்த காலேஜ்ல நம்மளுக்கு எவ்வளவு வசூல் ஆகணும் அத முதல்ல சொல்லு. எல்லாரும் தரணும். அதுல கோடீஸ்வரன் ஒருத்தன் 12633 ரூபா தரணும். அப்ப ஒண்ணு செய்யடா, அவனை கூப்பிட்டு இந்த நாக்கு நாராயண்ட ஒப்பட, இவன் விடுற சாபத்துல அவன் வட்டியோட சேர்த்துல அசலு கொடுக்கணும்டா. கூப்பிடுற அவனை. சங்கிலி முருகா, ஏடா பேர் சொல்லி கூப்பிடுற? அங்க அங்க மேல மேல சங்கிலி முருகா. டேய் டேய் டேய், அங்க நின்னுட்டு ஏண்டா என் பேரை ஏல விடுற? நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். என்ன அவன் செத்து போனா பாடி போலீஸ்ல கிடைக்கும்.
போலீஸ் லெட்டர் படிச்சானா உங்களுக்கு தூக்கு, எங்களுக்கு ஆளுக்கு 2 வருஷம். அத எப்படி அத எப்படி நாங்க அப்புறம் செல்லும். அப்படி எல்லாம் எந்த முடிவும் டக்குன்னு எடுத்துறாதரா. கடன் கட்ட வைக்கலன்னா கொஞ்சம் டைம் கேளு, அதான் நல்லது. இந்த மாதிரி காலேஜ் பசங்க எல்லாம் சாவ கூடாதரா, நீங்க எல்லாம் வாழ போறத. கடலைக்க துப்புல எதுக்கு வாழணும், எனக்கு எல்லாம் தூக்கமே வரல. எங்க அண்ணன் எல்லாம் உக்காந்த இடத்துல தூங்கிடுவாரு. யாரா சொன்னது? அண்ணி தானே சொல்லிச்சு. அவ அத வேற சொல்லிட்டாளா, அவளை வச்சுக்கிறேன். என்ன வச்சு இப்பதான் காமெடி பண்றாங்க, இறங்கி வாடா. முடியாது, கடங்கார வாழவே கூடாது. அப்படி நினைச்சா இந்த உலகத்துல எவனுமே வாழ முடியாதுரா. ஆமா, நீ எதுக்கு கடன் வாங்கின? குடிக்க. எதுக்கு குடிச்ச? வாங்கின கடனை திருப்பி தர முடியாதுன்ற சோகத்துல. அப்படியா? அப்ப ஒரு முடிவோட தான் கடன் வாங்கியிருக்கேன். அப்ப சாவு. போலீஸ் தூக்கு மானம் மரியாதை. அண்ணே, மத்தவங்களுக்காக கயிறு ரெடி பண்ணும், உனக்கு ரப்பர் பேண்டே போதும். வலிச்சு விட்டா மிரட்டுறாங்களே. டே, நீ கடனே கட்ட வேணாம், வந்து தொலை. சொன்னா போதாது, பத்திரத்தை கிளி. எங்கடா அது? அங்க பாருண்ணா. எங்கடா? என்னடா பண்ற? வட்டிக்கும் பணம் கொடுத்து, பாட்டுக்கும் காசு கொடுத்து, அண்ணன் சங்கிலி முருகன், அண்ணன் சங்கிலி முருகன், அண்ணன் சங்கிலி முருகன், அண்ணன் சங்கிலி முருகன். அவங்க கூட செலுத்திக்க வலி தெரியாம அடிக்கிறதுல உங்க ரெண்டு பேரும் மிஞ்சிக்க ஆளே கிடையாது. உனக்கு கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்ல குண்டா பரத் பாலா மாதிரி இருந்தாரு, இப்ப கடனை வசூல் பண்றதுக்கு நடந்து நடந்து எங்க அண்ணன் மனோபாலா மாதிரி ஆயிட்டாரியா. ஓ, இந்த காலேஜில ஸ்டூடெண்டா இருந்தப்ப கடன் கொடுத்தவரா நீங்க? நானே சோறு போடுறேன். ரொம்ப பேசாதீங்க சார், அவர் உங்களுக்கு எவ்வளவு தரணும்? வாங்கினது 2600 ரூபாய், 24 வருஷம் வட்டியோட சேர்த்து 83,300 ரூபாய். ஏன் அதை நீ தர போறியா? சரி, இன்னொரு 16,700 ரூபாய் தாங்க. தந்தா 1 லட்சம் ரவுண்ட் ஆயிடும், பிளாங்க் செக்க தந்துடுறேன். சும்மா இருங்க சார், நீங்க என் குரு, உங்களுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். ஐ மீன் தியாகம். முதல்ல பணத்தை கொடுங்க. கொடுற பணத்தை கொடுற. டேய், இந்த பணமான திரும்பி வருமாடா? பொறுத்திருந்து பாப்போம். எழுதிட்டியா? எழுதிட்டியா? இந்தாங்க புடிங்க. என்னடா, பேங்க காணும், பேரை காணும், ஒண்ணுமே காணும், வெறும் கையெழுத்து மட்டும் தான் இருக்கு. அவ சொல்லிதானே கொடுத்தா பிளாங்க் செக்ன்னு. ஐயோ, என்னடா சட்டுன்னு 16,700 ரூபாய் போயிருச்சாடா. விடுங்க அண்ணே, அவன் கணக்கு நேராயிடுச்சுல்ல. என்ன பண்றீங்க? இங்க சினிமா பாக்குறோம். இந்த காமெடி எல்லாம் எங்கட்ட பண்ணாதீங்க, எடுத்து கழி பண்ணுங்க. என்னடா, நான் சீரியஸா பண்ண காமெடின்றாங்க, காமெடியா பண்ண சீரியஸ்ன்றாங்க. அந்த அளவுக்கு பிரபலம் ஆயிட்டீங்க பா. உங்க டைம் வொர்க் அவுட் ஆயிடுச்சு. பாப்பா பாப்பா. ஏய் சாமா, பையல எங்கடா காணு? ஏய், என்னடா ரெண்டு நாளா ஆளே காணு? ரெண்டுக்குல காணுனா? அதான் பசங்களை வச்சு தேடுறேன். இந்த காலேஜ் பக்கம் தான் வந்தாங்களான்னு பாக்குறேன். கிறுக்கு பையில, போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்ல வேண்டியதானே? தொலைஞ்சு போனதே அங்கதான. சரி, அதை விடுறா. டேய், இந்த கவிதா பொண்ணோட கணக்கு ஏறிக்கிட்டே வருது. என்ன கதை? அவ ஸ்பெஷல் பீஸ் கட்டணும் சொல்லிட்டு உன்கிட்ட கெஞ்சி கதறி முட்டி போட்டு காசு வாங்கிட்டு போனாலே, இப்ப கேட்டா தரமாட்டன்றா. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, நான் கூட 2 வாட்டி கேட்டு பார்த்தா, 1 வாட்டி மேட்ச் கூட பாத்துட்டேன்னே. வரும்போது இந்த பாரு, அவ டான்ஸ் ஆடுற பொண்ணும் எதுக்கும் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணும், புரியுதா? அண்ணே, அங்க பாருண்ணே.
பொண்ணு வந்து நிக்கா அப்படியே செவுத்துல வச்சு அமுக்கிடணும் யாராவது பாத்துட்டா சன் டிவில படம் போச்சு ப்ரோக்ராம் பண்றோம் அங்கங்க கேமரா வச்சுக்கிறோம் டாடா மட்டும் காமிச்சுட்டு போங்கன்னு சொல்லி ஓகே ஓகே வந்துல வந்துல என்ன பாவாடை தாவணி போட்டுட்டு வருஷம் பதினாறு குஷ்பு மாதிரி இருந்துகிட்டு இந்த சங்கிலி முருகனையே சந்திக்க இழுக்கிறியா காசு வாங்கும் போது கதறுவீங்க திருப்பி கேட்டா திட்டுவீங்க அண்ணன் பாக்குறதுக்கு தான் எறும்பு எழுதி நின்னா கரும்பு சங்கிலி வாரிஸ் ஆஃப் ஜெட்லி ப்ரூஸ்லி ஓங்கி அடிச்சா ஒரு காது கேட்காது பாக்கறியா 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 ஏன் இப்படி கத்துறீங்க காது கொயின்னு இருடா ஒரு டெம்போக்கு கலப்புறதுடா இரு என்னடா கட்டை எடுக்குது நான் சொல்லல டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டு வருது அதான் கோலாட்ட குச்சி கோலாட்ட குச்சியா ஆமா குச்சியா கீழே வந்து தொலைஞ்சிர கூட இருந்தா நடுவுல சங்கிலி பட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டே ஐயோ மூதேவி அது பேர் நுஞ்சாக்கு கராத்தேல யூஸ் பண்றது அடிச்சா மண்ட பொளந்துரும் ஏமா நீ டான்ஸ் கிளாஸ் போறது இல்லையா இல்ல உன்கிட்ட கடை வாங்கி தான் நான் கராத்தே கிளாஸ்க்கு போறேன்டா ஐயோ என்னது ஜெட்லி ப்ரூஸ்லி சங்கிலியா இல்லம்மா அதெல்லாம் ஒரு ரைமிங்ல சொல்லுது டைமிங் மிஸ் ஆயிருச்சு டேய் வாட போடா முடியாது நீ பஞ்ச் டயலாக் பேசினே செவுத்து கார்னர்ல வந்து லாக் ஆயிட்டே ஐயோ நீ கராதேவ ரங்கால பாத்துるப வில்லால பாத்துるப அன்னியன்ல பாத்துるப அந்த பொண்ணு அச்சு அடிக்க ஆறு மாசம் எழுதிக்க மாட்டேன்னு நினைச்சா இவ்வளவு சாங்க வர டேய் அடிக்கும் போது பாக்குறியா பாக்குறேன்னு அந்த பொண்ணு கேட்டது பாக்கலாம் பாக்கலாம்னு போயிட்டு இப்ப பேசுறீங்களடா சின்னதா ஒரு காயண்டா சட்டு புட்டு கொளுத்திட்டு சரக்கடிக்க போனோம் கடைய முடிறோம் மளிகை கடையில சாமான் கட்டி கொடுப்பா சங்கரன் பேர்
அத போய் புடிச்சிருக்கின்ற பொடி இவ்வளவு அதானா பின்னாயிடுச்சு என் டாடியோட பாடிய கொளுத்த கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரா நான் தாடா கடனை கொடுத்தவன் இவன் கடங்காரன்டா 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 என்னது என் புருஷன் கடங்காரனா என்னது என் புருஷன் கடங்காரனா இருங்க 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 உங்க ரெண்டு பேருக்கு புருஷன் யாரு அத முதல்ல சொல்லு இதோ இங்க குந்த வச்சிருக்கேன் இந்த மூதேவிதா இதோ உட்கார்ந்திருக்கே இந்த மூதேவிதா ஐயா டேய் என்னடா ஓடாத ஆட்டக்கு ரெண்டு ஆரன் வச்சு ஓட்டிட்டு இருக்க அதான் கடங்காரனா இருக்க அண்ணா ஐயா மொத்த பணமும் வசூல் ஆகுதோ இல்லையோ ஒரு ரூபாய் மட்டும் ரெக்கவர் ஆகுன எப்படி இப்படி என்ன கேட்டா அடியே என் புருஷனை மயக்கி அவனை கடங்காரனாக்கிட்டு மொத்தத்தையும் சுருட்டிட்டு போலான்னு பாக்குறியாடி வாடி என் சக்களத்தி 5 லட்சத்தை எப்படி ஏப்ப விட்டேன்னு எனக்கு தெரியாதா எங்கடி அந்த பணம் என் புருஷன் பணத்தை எடுத்துக்கிட்டு என் கூடாவது ஓடி போலான்னு பாக்குறியா இந்த கன்றாவை எல்லாம் பாக்காம போயிட்டீங்களே அடியே என் புருஷன் தங்கமடி வீட்ல யாராச்சும் ஆம்பளைக்கு இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு உள்ளே வரமாட்டாரு வாசல்ல நின்னு டீ குடிச்சிட்டு வாரேன்னு சொல்லிட்டு போறவரு ஒரு வாரம் சென்று தாண்டி வருவாரு வரும்போது கூட உள்ள வரலாமான்னு கேட்டு தாண்டி வருவாரு அவ்வளவு நம்பிக்கை மேல இங்க மட்டும் என்ன வாழுது மாடி வீட்டு மாமா மாதிரி ஜாடையில இருந்தாலும் என் மகனை எவ்வளவு ஆசையா தூக்கி கொஞ்சவாரு தெரியுமா என்னன்னா இப்படி நாருது ஆமாடா இந்த பாருங்க உங்க கற்பு புராணத்தெல்லாம் அப்புறம் வச்சுட்டு கடனை கொடுக்கற வழிய பாருங்க நீட்டட்டுமா சும்மா நீட்ட கூடாதுடா பேசிக்கிட்டு இருக்கல 5 லட்சத்தை பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் பாடி மேல கைய வைங்க 5 லட்சம் தான் இல்லையே அப்ப பேங்க்ல பாடிய வைக்கிறேன் அங்க வந்து மீட்டிட்டு போங்க அண்ணா எடுக்கிட்டா அண்ணன் டென்ஷன் வரல சட்டு புட்டு முடிவு பண்ணுங்கம்மா இந்த ஆளு உயிரோட இருக்கும் போதே நாத்தம் தாங்காது இப்ப செத்து வர போயிட்டா நாத்த குடல புடுங்க உசுரோட இருக்கிறவங்களை விட செத்தவங்க மேல இவங்களுக்கு சென்டிமெண்ட் அதிகம் பத்திரத்தை நீங்க படிங்க பணத்தை நாங்க தரோம் ஏய் நாக்கு பத்திரத்தை எடுத்து படிடா கேக்குறாங்கல்ல சீக்கிரம் படி திரு சங்குலி முருகனிடம் நான் தான் நான் சுயநினைவோடு இவரு 6/12/2010 5 லட்சம் பெற்றுக்கொண்டேன் 5 லட்சம் வட்டி 10% இப்படிக்கு சு பூதபாண்டி எப்படி பத்திரம் எல்லாம் பக்காவா இருக்கா பத்திரம் எல்லாம் பக்காவா தான் இருக்கும் ஆனா இந்த பூத பாண்டிக்கு தான் தூக்கி அது ஏதாவது கம்ப்ளைன்ட் வந்து பண்ணிருப்பாங்க நீ சொல்ற சு பூத பாண்டி அடுத்த தெருவுல இருக்கா இவர் அது ஏதாவது இன்சல் தப்பா இருக்கண்டா அதுக்காக வாங்கினதை விட்டுற முடியுமா ஒழுங்கு மரியாதை பணத்தை செட் பண்ணு ஆமா குடுத்துறேன் தானே குடுத்துறேன் தம்பி அண்ணே அண்ணன் பணம் கேக்குறாரு குடுத்துறேன் என்னடா அருவால கேட்டு போறீங்க சனி போன தனியா போவது தெரியல கூட பெரிய அழுவா போச்சு அந்த பொண்ணு தூக்கிட்டா கூட 4 காசு கழிச்சிருக்கோம் தேவையில்லாம தண்டத்துக்கு உள்ள தூக்கிட்டு வரோம் வாயமுறையா போட்டு லாக் பண்ணுவா.